தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வண்டி டூ வீலர் இருக்கட்டும் அது ஃபோர் வீலர் எதாவது வேணாலும் இருக்கட்டும் நம்ம வந்து அதை கியரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஏன் ஸ்டார்ட் ஆகுறது இல்லைன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு டூ வீலர் இருக்குன்னா நார்மலாக அதில் வந்து நீங்கள் கியரில் இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னா அந்த கியரோட ஸ்டார்ட் பண்ணுற அந்த பிளைவிலும் ப்ளஸ் வந்துட்டு இன்ஜினோட இன்ஜினோட கிராண்ட் சாஃப்ட் அதாவது இன்ஜின் வந்து பிஸ்டன் சுற்றக்கூடிய அந்த பாகமும் அதுக்கப்புறம் நம்மளோட அந்த செயின் பிளேட் சுற்றக்கூடிய அந்த வீலோட பாகமும் எல்லாமே கணக்கில் இருக்கும் அப்படி கணக்கில் இருக்கிறப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டயரும் சேர்ந்து மூவ் ஆகும் வண்டி உங்களுக்கு முன்னாடி தள்ளும் ப்ளஸ் வந்துட்டு இன்ஜினும் ஸ்டார்ட் ஆக முடியாது அதனால் என்ன பண்ணும்னா நீங்கள் வந்து நியூட்ரல் பண்ணுறப்ப ஆகும்னா உங்களுக்கு பிளேவீலும் இன்ஜினும் மட்டும் சேர்ந்துருக்கும் கியர் பாக்ஸு தனியாக பிரிஞ்சிருக்கும் அப்படி பிரிஞ்சிருக்கிறப்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நம்ம வந்து வண்டியோட கிக்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான போஸ் வந்து அந்த கியர் பாக்ஸ் இல்லாமல் வெறும் வண்டி வந்து இன்ஜினை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது அந்த பவரை வந்து நம்ம அப்படி தான் யூஸ் பண்ண முடியும் காரில் இருந்தாலும் அப்படி தான் நீங்கள் அப்படி மட்டும்தான் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் வண்டியோட டோட்டல் வெயிட்டை மூவ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது சில டைம் ஸ்டார்ட் ஆகலைன்னா நாம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுவும் அப்படி தான் அந்த கீரை வந்து டைரெக்டாக கீரில் கீர்லருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இடையில கீர் போட்டு வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சில வண்டியில் வந்து நீங்கள் வந்து கிளைச்சு பிடிச்சி கிக்கரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வண்டியில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கிளச்சு பிடிக்கிறப்ப உங்களோட கியர் பாக்ஸ் தனியாக பிரிஞ்சிரும் ஆனால் இன்ஜினு கூடையும் வண்டியோட அந்த கிக்கரோட வீல் அதாவது வீல் கூடையும் கனெக்ஷன் இருக்கும் அந்த வண்டியில் நீங்கள் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் சில வண்டியில் வந்து நீங்கள் அப்படி ஆனால் சில வண்டியில் வந்து நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன் என்ன காரணம்னா அந்த வண்டியில் வந்து நீங்கள் கிளைச்சு பிடிக்கிறப்ப கீர் பாக்ஸ் தனியாக பிரிஞ்சிரும் பிளேவில் தனியாக பிரிஞ்சிரும் இன்ஜின் தனியாக பிரிஞ்சிரும் அப்படி இன்ஜின் தனியாக பிரிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கிக்கரை வந்து வெறுங்கிறதாங்க வந்து கீழே மேலேயும் போயிட்டு வரும் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் எமேகா வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கிளைச்சு பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற வண்டியில் ஒரு சில வண்டிகள் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வண்டிகள் எல்லாமே கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண முடியாது நீங்கள் கீரை நியூட்ரல் பண்ணி மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி தகவல் எல்லாம் தெரிஞ்சிக்க ப்ளீஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்